இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் நடிச்சுள்ள சலார் படத்தோட டீசர் குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ரிலீஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். பாகுபலி படத்தின் மூலமாக உலக அளவில் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்க்கப்படும் கதாநாயகனாக மாறியிருக்காரு நம்ம பிரபாஸ். இந்த படத்தை தொடர்ந்து நடித்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வியை தழுவினாலும் இவர் நடிக்கும் படங்கள் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட குறைவதே இல்லை. அந்த வகையில் தற்போது பிரபாஸ் நடிகர் யாஷ் நடித்த KGF படங்களை இயக்கிய இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிச்சுட்டு இருக்க படம் தான் சலார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு ஜோடியாக நடிகர் ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருக்காங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் மலையாள நடிகர் பிருத்திவிராஜ், திமிரு பட நடிகர் ஸ்ரேயா ரெட்டி உள்ளிட்ட பலர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சலார் திரைப்படம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவிலே படப்பிடிப்பு பணிகள் முழுவதும் முடித்து இந்த படத்தை வரும் செப்டம்பர் 28 ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாக்கியிருக்க சலார் திரைப்படத்தோட டீசர் அது என்னைக்கு ரிலீஸ் ஆக போது அது குறித்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படத்தோட டீசர் ஜூலை 6 காலை 5:12 வெளியாகும்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த தகவலை பிரபாஸோட ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவே வைரலாக அதிகமாக பரவிட்டு வராங்க. சமீபத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான ஆதிபுருஷ் திரைப்படம் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெளியானாலும் சில சர்ச்சைகளில் சிக்கியது. இந்த படத்தோட காட்சிகள் மற்றும் வசனங்கள் குறித்து நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கை விசாரணை செய்த அகமதாபாத் நீதிமன்றம் படக்குழுவனுக்கு எதிராக சராமரி கேள்விகள் எழுப்பி எச்சரித்ததோடு மட்டுமின்றி இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட பிரபலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டிருக்கதா சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக அடுத்தடுத்து வர படங்களில் வந்து எப்படி எப்படி வேலை செய்யணும், எந்தெந்த மாதிரி வசனங்கள் வைக்கணும் அதுலேயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உஷாராக தான் இருந்துட்டு வராரு. இனி ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு தோல்வி பெறவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து பேன் இண்டியா படம்ஸாக ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியாக வந்த 3 தோல்வி. இதனால் இந்த சலார் படத்தை எப்படியாச்சும் பயங்கரமாக ஓட வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்ட் கீழே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. இதனாலே எல்லா இந்திய சினிமாவும் திரும்பி பார்க்கும் ஆக்டராக இருக்கிற பிரபாஸ் ஒரு ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு.